வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். இப்போது திருமந்திரத்தில் வீர ஆகமம் என்ற தொடர் இதாக பயிற்சி எவ்வாறு செய்கிறது, சிவயோகங்கள் என்பதை பற்றி விளக்கி கொண்டிருக்கிறேன். வீராகமம் சிவயோகங்களை பற்றி கூறுகிறது. சிவயோகங்கள்னு சொல்லும்போது மற்ற யோகங்களோட ரூட்டு வேதாந்தத்தில் இருக்குது. இது சிவ ஆகமங்கள். சிவ ஆகமங்களை சிவன் தான் கூறினார். சிவன் வந்து உலக நன்மைக்கு வேண்டி நந்தீஸ்வரருக்கு அருள் செய்தார். நந்தீஸ்வரர் அவர்தான் முதல் குருநாதர். சிவனுக்கு அடுத்தபடியாட்டு அதை வந்து இப்படி போதிக்கிறது முதல் குருநாதர் கைலையில் இருக்கிறார். கைலைக்கு காவலாட்டு இருக்கிறது முதல் குருநாதராக இருந்து அவர் வந்து போதிக்கிறார். அதில் திருமூலர் அவரிடந்து 9 ஆகமங்கள் நந்தீஸ்வரர் அருள் செய்து அவர் வந்து திருமூலர் வந்து அதை பெறுகிறார். அந்த அறிவை வந்து தமிழில் திருமந்திரமாக எழுதி வைத்துள்ளார். அதில் குறிப்பாக வீர ஆகமத்தில் பலவித யோகங்கள் கூறப்படுகின்றன. இதில் கூறப்படக்கூடிய பல யோகங்கள் மற்ற நூல்கள் அதிகமாக இல்லை. இப்போ வந்து இதில் இப்போ நம்ம பேச போகிறது சரீர சித்தி உபாயம், அதாவது காயகல்ப யோகா. சரீர சித்தி உபாயம், ஆயுஷ் பரீட்சை, சந்திர யோகம், இந்த 3 சாப்டரில் வந்து காயகல்ப யோகா அடங்கியிருக்கு. இது சிம்பிளிஃபைடு காயகல்பா இல்லை, 100% காயகல்பா. இந்த 100% காயக இது வெட்டி 30% சிம்பிளிஃபை எல்லாம் பண்ண முடியாது. பொறுமை இருந்தால் தான் ஃபாலோ பண்ண முடியும். திருமூலர் என்ன சொல்கிறார் அதை தான் நான் வந்து சொல்கிறேன். அதை ஒரு பயிற்சி கையேடாட்டு வச்சு அதில் கூறப்பட்டுடைய முறைகளை விளக்கி பயிற்சியை நடத்துகிறேன். காயகல்ப யோகா, காயகல்ப ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து குறிப்பாட்டு 5 காரியங்கள் பஞ்சகர்மான்னு சொல்லுவாங்க. அதில் 3 யோகா டெக்னிக், 2 தான் அவங்க டெக்னிக், ஆயுர்வேதா டெக்னிக். ஏன்னா அந்த ஆயுர்வேதா வந்து யோகத்தை அவங்க வந்து அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ அதில் வந்து விரேச்சனா ரத்த மோஷான்னு 2 தான் அவங்க டெக்னிக், பாக்கியெல்லாம் யோகா டெக்னிக். ஆனால் இந்த காயகல்ப யோகான்னு 100% யோகா டெக்னிக். உடம்பை வந்து டீடாக்ஸிஃபை பண்ணுறது என்ன, டீடாக்ஸிஃபை பண்ணணும், பண்ணால் அதில் வந்து அந்த இதெல்லாம் டீடாக்ஸிஃபை ஆகும். அதுக்கு சத்கிரியான்னு இருக்குது. அப்புறம் பல இது நாடி கிளென்சிங், சக்கர ஆக்டிவேஷன் பண்ணி எனர்ஜி உள்ளது நாடி கிளென்ஸ் பண்ண, வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி தனஞ்சயனை வந்து எப்படி நல்லா பொறுப்பாக வச்சுருந்தால் நோய் வராது, கூர்மனை நல்ல முறையில் வச்சுருந்தான்னா கண் நோய்கள் வராது, சமானனை நல்ல முறையில் வச்சுருந்தா வயிற்று நோய்கள் வராது, பிராணனை நல்ல நோய்கிட்ட சுவாச அந்த இது பண்ண கம்ப்ளைண்ட் அது பண்ண அது சம்மந்தமான நோய்கள் வராது. இவ்வாறு பல பயிற்சிகள் வந்து இந்த ஆகம அடிப்படையில் நான் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். ரீஜுவனேஷன் யோகா ஆர் ஆன்டி ஏஜிங் யோகா. இப்போ இதை வந்து இவர் சரீர சித்தி உபாயத்தில் விளக்குகிறாரு. அதில் சில பாடல்களை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பாடல் வந்து 724. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று அவர் சொல்கிறார். ஏன்னா உடம்பு இப்போ வந்து யோகா செய்யினாலும் உடம்பு நல்ல கண்டிஷனாக இருந்தால் தானே செய்ய முடியும். அதனால் உடம்பு ஃபிசிக்கல் பாடி, மற்ற சித்தர்களெல்லாம் உடம்பை வந்து அவங்க வந்து சரியாக வேணும், இது காயமே இது பொய்யடா காய காற்றெடுத்த பையடான்னெல்லாம் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் அப்ரோச் தான் சொல்லியிருக்காங்க. பட்டணத்தார் படித்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேரேஜே பண்ண மாட்டீங்க, அவ்வளவு அவர் அந்த நவத்வாரத்தை பற்றியும் அது எப்படி ஆளுக்கு அடைஞ்சிருக்குன்னுள்ளதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது நீங்கள் திருவாசகம் புழு அழுக்கு மூடின உடம்பும் பார். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் முடியாது. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் அப்ரோச். ஃபிசிக்கல் பாடி இருந்தால் தானே யோகா பண்ண முடியும், அது ஆன்மீக ஆத்ம லாபம் தேட முடியும். அப்போ ஃபிசிக்கல் பாடியை நீங்கள் நல்லா சுத்தமாக வச்சுட்டு மெயின்டைன் செய்யணும். புழு அழுக்கு வரதான் செய்யும், பல்லை தேய்ச்சா புழு போயிடும். உடம்பை தேக சுத்தி செய்யணும், அப்போ வந்து அது அந்த உடம்பு சுத்தமாக இருக்கும். வாசனை திரவியம் இருக்குது, அதை பூசினா அது வந்து வரும். உடம்பை வந்து புனிதமாக வச்சிருக்கணும். உடம்பினிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை நான் இருந்து ஓம்புன்னா நல்ல நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு அர்த்தம்.
அப்போ அந்த உடம்பை வந்து வந்து ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. உள்ளம் ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம். அப்போ அதை அப்படி மெயின்டைன் பண்ணக்குள்ள டெக்னிக்கை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது திருமூலர். மற்ற சித்தர்களை விட இவர் இந்த விஷயத்தில் வந்து நல்ல மாறுபட்ட பாசிட்டிவான கருத்தை சொல்கிறார். உடம்பை வளர்க்கும் உபயந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். ஏன் உடம்பை வளர்த்தா லைஃப் ஃபோர்ஸ், உயிர்னு சொல்லக்கூடிய லைஃப் ஃபோர்ஸ், பிராணன். பிராணன் மொத்தமாக சொன்னால் லைஃப் ஃபோர்ஸ். அது பத்தாக பிரிஞ்சுனிங்கன்னா தச வாயு. அப்போ அந்த லைஃப் ஃபோர்ஸை நீங்கள் வளரணும், வளர்ந்தால் தான் யோகா பண்ண முடியும். ஃபிசிக்கல் பாடியும் வளரணும், லைஃப் ஃபோர்ஸும் வளரணும். அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, பழங்கள், காய்கறியில் ரெண்டு போர்ஷன் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் போர்ஷன், அதில் மூணில் 33% வந்து ஆஸ்ட்ரல் போர்ஷனும் இருக்குது. அப்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய டைமில் ஃபிசிக்கல் பாடிக்கு அந்த ஃபிசிக்கல் போர்ஷன் போகும். ஆஸ்ட்ரல் சப்டில் எலமெண்ட், சப்டில் போர்ஷன் அந்த ஆஸ்ட்ரல் பிராணசக்தி வளர்கிறதுக்கு வேண்டி போகுது. இதனால் தான் பழங்கள் சாப்பிடும்போது அது வந்து நம்ம வந்து நல்ல பழங்கள், ரைப்பான பழங்கள், அழுகின பழம் சாப்பிடக்கூடாது. அதில் லைஃப் இல்லை, பிராணசக்தி இல்லை. முளைத்த பயறு வகைகள் இதிலெல்லாம் பிராணசக்தி அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து யோகிகள் சாப்பிடணும், அப்போ தான் பிராணசக்தி உருவாகும். பிராணம் வந்து ஃபேப்ரிகேட் ஆகுது, அதுதான் இல்லை முக்கியமான வந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா ஒரு பிராணசக்தி ஃபேப்ரிகேட் ஆகுது. எப்படின்னா சாப்பிடக்கூடிய உணவு, ஆக்சிஜன், இதை ரெண்டையும் வச்சு அது வந்து தயாரிக்குது. அதில் வந்து சாப்பிடக்கூடிய உணவில் பிராணசக்தி அதிகம் உள்ள உணவாக இருக்கும். இதான் பேக்கரி ஐட்டத்துலலாம் பிராணம் கிடையாது, எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் இது நேந்திரம் பழத்தில் பழத்தில் வந்து பிராணன் இருக்குது. அதை எண்ணெயில் பொறிச்சு போட்டால் அது வந்து பிராணன் போயிடும், ரெண்டாவது டெட் பாடி ஆகி அது திருப்பியும் ரொம்ப வந்து டாக்ஸினாக மாறக்கூடிய இது போயிடும். எண்ணெயில் பொறிக்கக்கூடியதெல்லாம் பெருங்குடலில் போய் தங்கி டாக்ஸினாக மாறிடும். ஏன்னா அதை அப்சர்வ் பண்ண முடியாது சிறுகுடலுக்கு, அப்போ அது டாக்ஸினாக போயிடும். அப்போது இந்த உயிர் சக்தி பிராணசக்தி அதிகமான பழங்கள், அதிகமான காய்கள், அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் வந்து வருது. அந்தந்த உறுப்புக்கு அந்தந்த கலர் உள்ள உணவு வந்து எடுக்கணும்னு இருக்குது. அது இந்த சக்கராக்க கலர் தான். இவ்வாறு சாப்பிட்டா வந்து பிராணசக்தி அதிகமாகும். பிராணசக்தி அதிகமானால் தான் பிராணாயாமம் செய்து வெற்றி அடைய முடியும். அதனால தான் வந்து காயகல்பம் அவங்க எதுக்கு நான் முக்தி அடைகிறது வரை இந்த உடம்பு இந்த உயிரில் தங்கியிருந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அது அது செய்யணுன்னு தான் இருக்கிறாங்க. இது வந்து வெற்றி அடையும்னா பழைய காலத்தில் வந்து இப்போ ராஜஸ்தானில் ஒரு ராஜா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி 160 வயசு வரை இருந்திருக்கிறாரு. பிரிட்டிஷ்காரன பீரியடில் அவர் எப்போ இறப்பார் அந்த நாடை வந்து கைப்பற்றலாம், வாரிசு இல்லாத நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தம்னு பண்ணி ஒரு சட்டம் வச்சுருந்தான். அந்த சட்டப்படி வரும்போது இவர் வந்து 96 வயசான பிறகு காயகல்ப யோகாவும் ஹெர்பல் ப்ராடக்ட்டும் சாப்பிட்டு இளமை வந்து இன்னொரு பொண்ணை கட்டி வாரிசு வந்துட்டு 160 வருஷம் வரை இருந்தார். இது லிவிங் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ எப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் பல 360 வயசு வரை இருக்கலாம்னு கூட ஆராய்ச்சி சொல்கிறாங்க. இப்போ கூட ஜப்பானில் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரி 120 வயசு வரை இருக்கிறாங்க. ஸோ 100 வயசுக்கு மேலே இருக்க முடியும், 120 வயசு வரை இருக்கலாம். அதுக்குள்ள ப்ரீத்திங் பேட்டனை மாற்றிட்டால் போதும் திருமூலர் பின்னாடி சொல்கிறாரு. ஸோ இந்த அரிய கருத்துகள் மற்ற நூலில் அங்கங்கே இருக்கலாம், இதே மாதிரி தொகுத்து இல்லை. ரைட், சரீர சித்தி உபாயம்னு அவர் சொல்கிறாரு. அடுத்த ஒரு பாடலே நம்ம பார்ப்போம். இதில் என்ன இது வர்றதுன்னா, உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புக்கு உள்ள ஒரு பொருளாகிய சிவம் இருக்கிறார், ஒளியாக நாதமாக இருக்கிறார். உடம்பினை உள்ளே உத்தமன் கோயில் கண்டான் என்று உடம்பினை நான் இருந்து கொண்டேன். அதாவது இறைவன் வந்து என்ஷேன்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாடி ஹியூமன் பாடி, ஹியூமன் பாடி. ஒன்றா வந்து மிருகங்களுக்கும் பாடி இருக்குது, அதில் வந்து இருக்கா இல்லையான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஹியூமன் பாடியில் இருக்குன்னு சொல்லி திருமந்திரத்தை சொல்கிறாங்க. கோவில் கட்டக்கூடிய ஆகம விதிகள்லையும் இப்படி தான் இருக்குது. ஆகமன்னாலே ரூல்ஸு, அது இலக்கணம் நூல். அப்போது அந்த அளவைகள் படி கட்டுதாக இருந்தாலும் அது ஆகமம். இதில் மெயினாக அஜித ஆகமம்னு ஒன்று இருக்குது. அந்த அஜித ஆகமத்து நிறைய பேருக்கு தெரியாது. அஜித ஆகமம் வந்து பகவத்கீதையோட 18 மடங்கு பெருசு. அதில் தான் இந்த கோவில் கட்டுறது எப்படி, கொடிய கும்பாபிஷேகம் பண்ணுறது எப்படி, வீட்டில் ஃபங்க்ஷன் எடுக்கிறது இப்படி, இந்த எல்லா டீட்டெயில்ஸ், ஹிந்து மதத்தில் உள்ள ரிச்சுவல்ஸு அண்டு டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இதை பற்றி உள்ள சூஷ்மங்கள் இருந்த அஜித ஆகமம். இந்த ஆகமம் இன்னும் தமிழில் யாரும் பிரபலம் ஆகலை. அதை வந்து சமஸ்கிருதத்தில் இருந்தது. அதை இப்போ வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களும் ஜெர்மன்காரங்களும் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்க.
ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டாலஜியில் இருக்குது, அஜித ஆகமம் இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து தமிழில் உள்ள மடாதிபதிகள் அதை பற்றி கவலைப்படல. அது வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், அதை வந்து இருக்குது. அப்போ அந்த விதிப்படி பார்த்தாலும் உடம்பு ஹியூமன் பாடியை வச்சு தான் கோவில் டெம்பிள் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறாங்க. அதை தான் இவர் சொல்ல உடைந்து உடம்பினிலே உத்தமன் கோவில் கொண்டாடணும். மனுஷன் ஒரு படுத்திருந்தால் எந்த டிசைனில் வருது அந்த அளவுக்கு தான் கோவில் இருக்கும். கால் நீட்டிகிட்டு இருக்கிற இடத்துல கால் தான் ராஜகோபுரம். கர்ப்பகிரகம் மனுஷனுடைய நெஞ்சு பகுதியில் வருது. அப்போ அங்கே உயிர் இருக்கக்கூடிய இடத்துல தான், ஹார்ட் இருக்க வேண்டிய இடத்துல தான் வந்து ஜீவன் சிவலிங்கம் இவர் பல இடங்களில் சொல்கிறார். அந்த மாதிரி வருது. அதனால் உடம்பை வந்து பாதுகாக்கணும். இறை வழிபாட்டில் இருந்தாலும் உடம்புக்கு சத்தான உணவும் மூச்சு பயிற்சி இதெல்லாம் ஆசனங்கள்லாம் செய்து மெயின்டைன் ஆக செய்யணும்னு உள்ள இம்பார்ட்டன்ஸை திருமூலர் வந்து விளக்குகிறார். அடுத்தது வந்து என்னாச்சுன்னா பிரணவ உடல் வரும். பிரணவ உடல்னா உடம்பு வந்து ஃபிசிக்கல் லெவல்லேருந்து அப்கிரேட் ஆகி ஐந்து வகை உடம்புகள் சொல்லுகிறார்கள். அதுலேருந்து பிரணவம் மிகுதியான நாத மிகுதியான உடம்பு யோகிக்கு வந்து சேரும். அதை வந்து ஏன்னா அது எப்படி வந்து சேரும்னா, நம்ம ஐம்புலங்களை கட்டுப்படுத்தி அந்த எனர்ஜியை மேலே கொண்டு போனால், சந்திர மண்டலத்துக்கு கொண்டு போனால், அது சந்திர மண்டலம்னு அங்கே உள்ள சந்திர மண்டலம் இல்லை, கழுத்துக்கு மேலே மனுஷனை மூன்று மண்டலமாக பிரிக்கிறார்கள். நாபி சென்ட்ரா வச்சு விசுத்தி டு அந்த சுவாதிஷ்டானம் வர அக்னி மண்டலம், மூலாதாரத்தை சென்ட்ரா வச்சு விசுத்தியிலேருந்து கால் பெரியவர்கள் வர சூரிய மண்டலம், சுவாதிஷ்டானம் மூலாதாரத்தை சென்ட்ரா வச்சு சூரிய மண்டலம், விசுத்திய சென்ற அண்ட் விசுத்தி அண்ட் அபோ வந்து சந்திர மண்டலம். சூரிய மண்டலத்திலையும் அக்னி மண்டலத்திலையும் உள்ள எனர்ஜியை சந்திர மண்டலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை டெவலப் பண்ணால் அவங்களுக்கு வந்து காயகல்பம் வரும். இதுதான் சொல்லுவார். சென்சுவல் ப்ளஸஸை வந்து அது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளிஸ்ஸாக மாற்றினா காயகல்பம் வரும். அப்போ உலர்ச்சி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு, அலர்ச்சி தவிர்த்து உடல் அஞ்சனம் ஆமே அப்படின்னு சொல்லிவிட்டு. அதில் என்ன இதுன்னா, அந்த எனர்ஜி லெவலை வந்து கீழ்நோக்கு முகமாக இருக்கும் ஐம்புலன் வழியாக போகக்கூடிய வேஸ்ட் ஆகக்கூடிய எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி அதை வந்து மிச்சப்படுத்தி அப்கிரேடாக கொண்டு போனால், எனர்ஜி வந்து ஹை லெவலில் போய் சகசாரம் வர போய் இருந்தால் அவங்களுக்கு வந்து யோக வெற்றி மாத்திரம் இல்லை, காயகல்பம் கூட கிடைக்கும். யோகா பண்ணும்போது யோகானா நிறைய பேர் வெறும் ஆசனத்தை மைண்டில் இருந்த இல்லை, ஆசனம் மூன்றாவது படி, அதுக்கு மேலே மேலே தான் யோகா சூஷ்மங்கள் இருக்குது. அப்போ அதில் போனால் தான் அந்த வந்து காயகல்பமும் சேர்ந்து கிடைக்கும். அப்புறம் இந்த இது அடுத்தபடியாட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, காயகல்பத்துக்கு மெயினாக வந்து வாதம் பித்தங்கபம் இருக்க வேண்டிய விதத்தில் வரும். சமமாக இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. சமமாக இருக்கணும்னு இல்லை, சமநிலையில் இருக்குன்னா இந்த 33% அப்படி இல்லை, ஈக்விலிபிரியம் இருக்க வேண்டிய ப்ரொப்போர்ஷன், 100, 50, 25 ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். அந்த ப்ரொப்போர்ஷனு மேலே போனாலும் பலவித நோய், கீழே போனாலும் பலவித நோய், வாதம் மேலே போனாலும் பல நோய்க்கு கம்மியானாலும் பல நோய், பித்தம் அப்படி இப்போ மேலே போனால் அப்படி இது கபம் அதிகரித்தாலும் இருந்து குறைஞ்சாலும் இருக்க வேண்டிய பொசிஷனில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் மருந்து சாப்பிடலாம், சித்த வைத்தியன்ற அதுக்கு இவர் பிராணாயமம் வழி அந்த வாதம் பித்தத்தை சமன்படுத்துறது எப்படி என்ன சொல்லியிருக்கார். சமன்படுத்துறதுன்னா அந்த இருக்க வேண்டிய ப்ரொப்போர்ஷன் தான், அது சில வந்து ஈக்குவல் நினச்சிடக்கூடாது, ஈக்குவலிபிரியம். அப்போ அது என்னன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், இது மற்ற நூல்களில் தேடினா கிடைக்காது. அதாவது காலையில் வந்து பிராணாயமம் செய்தால் வந்து பித்தம் நார்மல் ஆயிரும், மத்தியானம் செய்தால் வாதம் வந்து கூடுதல் குறைவாக இருந்தால் அதுவும் சரியாயிரும், அடுத்து சாயங்காலம் ஒரு 4 to 6 பிராணாயமம் செய்தால் கபம் கம்மியாயிரும், கபம் அதிகமாக இருந்தால் நார்மல் ஆயிரும், நார்மலாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து இந்த நான் வந்து மூச்சு பயிற்சி பண்ண காலையில் பண்ணாமா சாயங்காலம் பண்ணாமல் மத்தியானம் பண்ணலான்னு ஒரு கேள்வி வரும், வந்தால் ஒன்றா என்ன எப்போ வேணாலும் பண்ணுங்கன்றுவாங்க, அப்படி இல்லை. பித்த உடம்பு உள்ளவங்கன்னா வாய் கசப்பு உள்ளது, சில இந்த கேசரி முத்திரை செய்யும்போது வாய் கசப்பு வந்தால் பித்த உடம்பு, அவங்கெல்லாம் வந்து காலையில் செய்தால் அது சரியாயிரும். சரியாயில்லைன்னா ஒரு சில உணவுகளும் இருக்குது, இஞ்சி எலுமிச்சம்பழம் பாவைக்காய் கசப்பு உள்ளது, சுண்டைக்காயெல்லாம் சாப்பிட்டாலும் சரியாகும், அதில் ரெண்டும் சேர்த்து செய்தால் சீக்கிரம் சரியாகும். அடுத்து வாதம் மத்தியானத்தில் பிராணாயமம் செய்தால் வாதம் குணமாகும், நான் குணமாகி அது பேப்பரில் மூலம் போட்டிருக்காங்க, பக்கவாதம்லாம் மத்தியானம் பிராணாயமம் செய்ய வச்சு குணமாக்கியிருக்கேன்.
அது வந்து கபம் உள்ளவங்களுக்கு மருந்து சாப்பிட்டோம். இப்போ திப்பிலி மற்றபடி வெள்ளைப்பூண்டு மற்றபடி அது க இது கரிசால் எல்லாம் இருக்குது. அதை விட நீங்கள் சாயங்காலம் 4 to 6 பண்ணீங்கன்னா கபம் கண்ட்ரோலில் வந்துடும். சரி, பிராணாயாமம் பண்ணால் எப்படி இருந்ததுன்னா, அதுக்கும் பித்த உடம்புக்கு வந்து சூரிய வேதா ஹீட்டை உண்டாக்கக்கூடிய பிராணாயாமம் செய்யக்கூடாது. அப்போ பித்த உடம்புகளுக்கு என்ன பிராணாயம் சொன்னால், சீதலி சித்கரி பிரம்மரி இதெல்லாம் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு பித்தம் வந்து கேன்சல் ஆகும். அதே சமயம் என்னாச்சு, இவங்களுக்கு கபம் உள்ளவங்களுக்கு என்ன, சீதலி சித்கரி செய்யக்கூடாது. சூரிய வேதா அந்த மாதிரி உள்ள ஹீட்டு ஏற்றக்கூடிய பிராணாயாமங்கள் செய்யணும். சரி, வாதம் மிகுதியாக உள்ளவங்க கும்பகம் செய்யணும். கும்பகம் அது மத்தியானத்தில் செய்து செய்தான்னா வாதத்துக்கு பிடியிலேருந்து விடுபடலாம். ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் இந்த இதை வந்து 12:30 to 1:30 செய்யணும். இந்த மாதிரி டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இவ்வளவு டீட்டெயில் வேறு நான் பல நூல்களையும் பார்க்குறேன், அதில் காணல, இங்கே தான் இருக்குது. இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக இந்த பயிற்சி வரை கொடுத்து, நான் 45 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், கொடுத்து அதில் வெற்றியும் நிறைய பேருக்கு ஆகிருக்கு. தேவைப்பட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டு கூட அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த காயகல்பத்துக்கு மருந்து இல்லாமல் வந்து நீங்கள் வந்து யோகா வழி மாத்திரம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னிக் திருமூலர் சொல்கிறாரு. அது ஈஸி, சைடு எஃபெக்டும் கிடையாது. அவங்க ட்ரை பண்ண வந்தால் வருது, போனால் போகணும் உள்ள இதில் ட்ரை பண்ணணும். பண்ணால் அது வந்து முயற்சி இருக்குது. நிறைய பேருக்கு ரீஜுவனேஷன் வந்திருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காரு. எண்டோக்ரைன் கிளான்ஸு 60 வயசு தாண்டினவங்களுக்கு 24 வயசு வரை அது ரீசெட் ஆகும்னு சித்தர் இலக்கியத்தில் இருக்குது. சில நூல்களில் 18 வயசில் இருக்கிற மாதிரி கிளான்ஸு எண்டோக்ரைன் கிளான்ஸு ரீசெட் ஆகும்னு இருக்குது. சில 16 வயசு மாதிரி ஆகும்னுலாம் இருக்குது. எனிவே ஆகுது. அவ்வளோதான, எந்த அளவு ரீஜுவனேஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டை இது வந்தால் கூட அதுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் வரும். ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு நீங்கள் போனால் 60 வயசில் ரிட்டையர் ஆன பார்த்தா ஒரு ஆளை பார்க்குற 65 வயசு மாதிரி இருக்கும், ஒரு ஆளை பார்த்தா 70 வயசு மாதிரி இருக்கும், ஒரு ஆளை பார்த்தா 50 வயசு. உண்மை அதுதான், ஏஜ் வேறு, ஏஜிங் வேறு. ஏஜ் எல்லாருக்கும் 60 ரிட்டையர்மெண்ட் டேட்டு, ஆனால் பார்க்குறவத்து 45ன்னா அவர் என்னென்னு பார்த்து அவர் சில நல்ல பயிற்சி, நல்ல உணவு பழக்கம், ஒரு டென்ஷன் ஃப்ரீ லைஃபு, உடம்பு இளமையாக இருக்குது. அப்போ இன்னும் 2 வருஷம் இருப்பார். சில ஆள் பார்த்தா வயசான மாதிரி 70 வயசு, ரிட்டையர் ஆகி 2 வருஷத்தில் சாகக்கூடியவங்க அதிகம். ஏன்னா உடம்பும் பழுத்து போயும், டென்ஷன் ஃப்ரீ, ஓவர் டென்ஷன். ஸோ ஒரே வயசுக்காரங்க எல்லாருக்கும் உடம்பு ஒன்று போல இருப்பதில்லை. அது ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கண்டிஷன், அவங்க யோகா பண்ணணும், அப்படி இந்த எல்லா பழக்கத்தையும் வச்சு இந்த ஜீன் ஆக்ஷன், ஜீன்லேயே மாற்றம் வருத்தும் சிவயோகா. எபிஜெனடிக் டெக்னிக்ஸ் அதில் அப்ளை ஆகுது. டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது. இப்போ உள்ள ஆராய்ச்சியில் அதை சொல்கிறான். ஸ்பிரிச்சுவல் லைஃபு, ஃபேவரபுளான கண்டிஷன், ஃபேவரபுளான சிச்சுவேஷன்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் இமோஷன், ஸ்பிரிட்டு எல்லாம் ஜெனட்டிக் ஜீன் மாதிரியே லைஃபை மாற்றி அமைக்குது. லைஃபை வந்து மாற்றிய ஜீன் மாத்திரம் இல்லை, இந்த பழக்க வழக்கங்களும் பயிற்சிகளும் மாற்றி அமைக்குன்னு இது ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அதிக நாள் இருக்கணும்னு விரும்பினாலும் இருக்கலாம், ஜாதக முதிரை கேன்சல் ஆகும்னு இருக்குது. அந்த பயிற்சி தான் நான் நிறைய பேர் நம்மகிட்ட என்கிட்ட படிக்கிறாங்க. தேவையான தொடர்புள்ள நன்றி, வணக்கம்.